எந்த வேலையா இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு தயவு செய்து தியேட்டர்ல போய் எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற சூர்யா நடிச்ச படத்தை போய் முதல்ல பாருங்க. இந்த ப்ளூ செட்டை மாறேன், அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூ, சினிமா விமர்சனம் பண்ணுறேன், இந்த கேவலமான சில சமூக பொறுக்கிகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கான கதைக்களத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கலைஞனுடைய அருமையான படைப்பு தான் இந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம். ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேவலமான அரசியல் கட்சி கூட்டங்கள் கூட வந்து தருமபுரியிலலாம் இன்னைக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த போராட்டம் பண்ணுறாங்கல்ல அவனுக்கும் சேர்த்து தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்கிற தகவலை தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் குடும்ப குடும்பமாக போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை காமிங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடுத்து பேசப்படக்கூடிய ஒரு படத்தோட லிஸ்ட்டில் நிச்சயமாக அந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற பாண்டியராஜனுடைய படம் வந்து நிச்சயமாக இருக்கும். நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு படம், நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படத்துல பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த குற்றவாளிகள் காவல்துறையிடமிருந்தோ நீதிமன்றத்திடமிருந்தோ தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குற்றவாளிகளுக்கு அந்த குற்றவாளிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன தண்டனை கொடுத்தா சரியா வரும் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இது எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் படத்தோட கதையை கதை களத்தை பொள்ளாச்சி பக்கம் வைக்காமல் ராம்நாடு பக்கம் நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. படத்தோட ஒவ்வொரு காட்சியும் நம்ம சமூகத்தில் கேவலமாக சிந்திக்கக்கூடிய, கேவலமாக செய்யக்கூடிய, பெண்களை ஏமாத்தணும்னு நினைக்கக்கூடிய, பெண்களோட வாழ்க்கையில் விளையாடணும்னு நினைக்கக்கூடிய சில அசட்டுத்தனமான பொறுக்கித்தனமான பிள்ளைங்களை பற்ற அப்பாக்களுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் மட்டுமே சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரியான படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராம்நாட்டில் நடந்த மாதிரி வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை காமிச்சாலும் படம் பச்சை பசேல்னு எங்கே நடந்த மாதிரி இருக்குன்னா பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சியில் தான் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குற்றவாளின்னு சித்தரிக்கக்கூடிய அந்த ஐந்து பேர் வந்து யாரை சம்பந்தப்படுத்தி பார்க்க வைக்கிது அப்படின்னா பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை தான் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பெண் குழந்தைய காதலிக்கிறவன், காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்துறவன், அந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண்ணை வந்து தவறான ஒரு பார்வையில் பார்க்குறவன், அந்த பெண்ணை தவறாக வீடியோ எடுக்கிறவன், அந்த வீடியோ எடுத்து அந்த பெண்ணிட்ட பணம் பறிக்கிறவன், அந்த தவறான வீடியோவை அவங்க அப்பா அம்மாவுக்கே அனுப்புகிறவன், இது எல்லாத்தையும் தாண்டி ஒத்த பிள்ளைகிட்ட மட்டும் கிடையாது ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகள்கிட்டையும் இதே வேலையை பார்த்த அஞ்சு குற்றவாளிகள் இன்றைக்கி சந்தோஷமாக ஊர் உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக ஒரு திரைக்கதை வெளியாயிருக்கு. ஆனால் இந்த திரைக்கதை வெளியானதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து எல்லா யூடியூப் சேனலும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமிய கதை, இது வந்து ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதை, சூர்யா அதில் எப்படி நடிச்சிருக்காரு, பாண்டியராஜ் எப்படி இந்த இதை படத்தை எடுத்திருக்காரு, ரொம்ப நீளமாக இருக்குது, பாட்டெலாம் ரொம்ப ரப்பையாக இருக்குது, ஏய் இதெல்லாம் யாரா கேட்டா உங்கள்கிட்ட, இதெல்லாம் யார் கேட்டா, படத்தில் என்ன கதை சொல்லியிருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கா, உன் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, எங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அதை பற்றி பேசின படம் போய் படத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்தை பார்க்குறதுக்கே வந்து பெரிய துணிவு வேணும்லாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு சமூக பொறுப்புங்கிறது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த மாதிரியான தலைப்புலாம் வைப்பீங்களாடா, நாங்கள் கேள்வி கேட்போம்டா, இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதனால் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 120 ரூபா செலவு பண்ணி தயவுசெய்து இந்த படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்னவோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற இந்த மாதிரியான கதைக்களத்திலலாம் நடிக்கிறதுக்கு சூர்யா மாதிரியான ஒரு சமூக அக்கறை உள்ள நடிகர்களால் மட்டும்தான் முடியும். மாஸ் ஹீரோக்கள்னு தன்னை சொல்லக்கூடிய விஜய் அஜித் கூட இந்த மாதிரியான கதைக்களத்தில் நடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கூட சூர்யா சார் பெரிய அளவில் இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு இயக்குனர் பாண்டியராஜனுடைய கதைக்கு ஏற்ற மாதிரி. கதைக்களம் அப்படிங்கிறது அரசியல் சாயம் பூசப்படாமல் வேறொரு ஊரை மையமாக வச்சு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை தோலை உரிச்சு காமிச்சிருக்கு. சோறு சாப்பிட்றதையும் கறியை கடிக்கிறதுலையும் பெரிய அளவில் கிராமத்து கதைகளை திருப்பி வச்சுருந்த டேரக்டர்கள் மத்தியில்
அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வெளியாச்சு வலிமீன் ஒரு படம், பைக் ஓட்டி பெரிய அளவில் சாகசம் பண்ணக்கூடிய அஜித்தினுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக வந்து இங்கே வந்து பெரிய அளவில் அப்டேட்லாம் கேட்ட ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் 2018 நடந்த ஒரு கேவலமான ஒரு கேஸ், அதில் 5 பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தப்பு பண்ணவன் இன்னைக்கு சந்தோஷமாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு என்னடா தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னு அந்த குடும்பத்தை பார்த்தோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்தோம், ஒட்டுமொத்தமாக சத்தமே இல்லாமல் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு படம் தான் இந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து யூடியூப்பில் வந்து விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது. காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தியேட்டரில் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பெண் வந்து அழுகக்கூடிய நேரத்தில் கூட இங்கே தியேட்டரில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேவலமான சத்தங்கள்லாம் இன்னைக்கும் தியேட்டர்ல கேட்டுட்டு தான் இருந்தது. நம்ம சமூகத்துக்கு என்னைக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு வரும் அப்படிங்கறதே தெரியல. தியேட்டர்ல அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பதிவு பண்றாங்க. அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ற குடும்பத்துக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கூட ஒருத்தர் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய கேவலமான சிந்தனை உடையவனா இருப்பான். தியேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் எழுந்தது. இன்னைக்கு தர்மபுரி பக்கமும் கிருஷ்ணகிரி பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை திரையிடுவதற்கு நாங்க பெரிய அளவுல தடை விதிப்போம்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க அந்த கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் நான் இருந்த தியேட்டருக்குள்ள வந்துச்சு. அப்போ இந்த சமூகம் எவ்வளவு கேவலமான சமூகம், ஓன் தங்கச்சிக்கு ஓ அக்காவுக்கு தாண்டா அந்த படம் எடுத்திருக்கேன்னு இயக்குனர் பாண்டியராஜும் அதுல நடிச்ச சூர்யாவும் சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு படம் எதுக்காக வெளியில வருது, அது சமூக மாற்றத்துக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய அளவுல துணையா நிக்குது. அதுல உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நீ அந்த மாதிரி போய் சிரிப்பியா, சந்தோஷமா இருப்பியா அந்த காட்சியை பதிவு பண்ணும் போது அப்படின்னா, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணவனை விட அதை வந்து சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறானே ஒருத்தன், அந்த கேவலமான சிந்தனை உடையவன், அவன் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய எதிரி. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சமூகத்துல இருக்கு. இதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சினிமா டைரக்டர்ஸ் அதை மறந்துட்டு ஹீரோக்களுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்து சற்று மாறுபட்டு இயக்குனர் பாண்டியராஜ் அந்த கதை களத்திலிருந்து கொஞ்சம் கூட நபராம ஒரு ஆபாசம் இல்லாம அந்த விஷயத்த ரொம்ப அழகா தெளிவா அரசியல் சாயம் கூட பூசாம வேற ஒரு ஊர்ல நடக்கிற மாதிரி பதிவு பண்ணி இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது, ரொம்ப நிதானமானது, ரொம்ப தெளிவானது, ரொம்ப தெளிவான அரசியல் பார்வையுடையது. இந்த ரெண்டு பேருடைய சூர்யா ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு அப்படின்னா இயக்குனர் பாண்டியராஜ் நடிக்காமலே இந்த சமூகத்திற்காக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற இந்த படத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை வீடியோவா எடுத்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணிட்ட இருந்து பணம் பறிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கே அதை அனுப்பி வச்சு அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள தற்கொலை பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒத்த பிள்ளை மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே இதே மாதிரியான நிலைமை. இது எல்லாமே பொள்ளாச்சியில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வருது. அது ஓப்பனா அந்த படத்துல சொல்லப்படாட்டியும் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சமூகத்தினுடைய பார்வைக்காக வச்ச படம் தான் இந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம். ஏன்னா அந்த குற்றவாளிக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க, அந்த குற்றவாளி தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் தான் அந்த வழக்கறிஞர் வாதாடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வழக்கறிஞரை நியமிக்கக்கூடியவங்க கண்டிப்பா அந்த குற்றவாளிக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க என்ன குற்றம் பண்ணியிருக்காங்கிறது அந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அந்த குற்றவாளிக்கு அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ மாமியாரோ கொழுந்தியாலோ நாத்தனாலோ இப்படி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெண் சமூகத்தை சேர்ந்தவங்க தான், பெண்ணியம் பேசுறவங்க தான், பெண்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க தான். பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, ரோட்டில் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனைனாலும் சரி, முன்னாடி போய் நின்று அந்த பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் தன்னோட குடும்பத்திலேயே ஒரு குற்றவாளி இருக்கான் அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த பெற்ற பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு இந்த படம். இந்த சமூகத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை தவறாக சித்தரிக்கிறான், தவறாக பார்க்குறான், தவறாக வீடியோ எடுக்கிறான், அப்படிப்பட்ட வீடியோ எடுத்து மக்கள் எல்லாத்துக்கும் பரப்புறான் சோசியல் வலைதளத்தில், அப்படிப்பட்ட ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் அவனுக்கு பெரிய அளவில் தண்டனை கிடைக்கல. ஆனால் அவன் சமூகத்தில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், அவன் சொந்தக்காரன் யாருமே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், நாணம் இல்லாமல் அதே தெருவில் சந்தோஷமாக அடுத்தவனை பார்த்து சிரித்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க மீசியை முறுக்கிட்டு. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டாங்களே அந்த பெண் குழந்தை,
அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ ரோட்ல தலை நிமிந்து போக முடியுமா? நம்ம சமூகத்துல இப்படிப்பட்ட கேள்விய முன்னிலைப்படுத்திருக்கு இந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம். மொத்தமா இந்த படத்தை பொறுத்த அளவுல ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக பார்வையை கொடுத்துருக்கு. சமூக ஊடகங்களும் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களும் இந்த படத்தை பத்தி தவறா ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் புறந்தொள்ளிட்டு தயவு செய்து காசு செலவு பண்ணி தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. நீங்க முடிவு பண்ணுங்க இது சரியா வருமா தப்பா வருமா அப்படின்னு. தமிழகத்திற்கு தேவையான ஒரு கதைக்களம், அதுவும் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. திமுக மாதிரியான சமூக நீதி காக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திடமிருந்து ஒரு படம் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வெளிவருது அப்படின்னா அதை பெரிய அளவில் ஆதரிக்க வேண்டிய கடமை வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. ஏன்னா இது சமூக நீதியை வலியுறுத்தக்கூடிய படம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறது இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமும் குரல் கொடுத்த காலங்கள்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி. அதை மறுபடியும் நினைவுபடுத்தியிருக்கு இந்த படம். இப்படிப்பட்ட இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் வந்து ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளராக இருந்த திவ்யா வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதைக்களத்தில் ஒரு சைடு ஆக்டராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை எடுத்த டேரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்திருக்கலாம், ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் பொறுமையாக நிதானமாக ஓடிடி தளத்திலலாம் வெளியிடாமல் தேட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியிட்டது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த சமூகத்திற்காகவும் இந்த சமூக நல்லிணக்கத்திற்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய ஆண்களுக்காகவும் அந்த ஆண்களுடைய பெற்றோருக்காகவும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற உன்னதமான ஒரு படம் தான் இந்த எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம். வாய்ப்பு இருந்தால் தேட்டரில் பாருங்க. நிச்சயமாக இது பெரிய அளவிலான சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.